والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين العاصمين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن ورائهم برزخ إلى يوم يبعثون. قال النبي صلى الله عليه وسلم: أكثروا ذكر هذه اللذات. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. இரணம் எப்படி நம்மை தேடி வருவது போல் கடந்த வாரம் பகிர்ந்தோம், அதுபோன்று மரணமும் நம்மை தேடி வரும் என்ற நினைவில் நாம் இன்று பகிர இருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மரணத்திற்கு பின்னுண்டான வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது, உமிம் வராயிஹிம் பர்சஹுன் இலா யௌமி யுப்அஸூன், மரணத்திற்கு பின்பு ஒரு திரைமறைவு வாழ்வு அவர்களுக்கு கியாமத் நாள் வரைக்கும் நீடித்திருக்கின்றது என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றார். மதங்களை கடந்து ஒரு கருத்திலே மக்கள் எல்லாம் ஒரு கருத்தில் ஒற்றுமைப்படுகின்றார்கள் என்றால், நிச்சயமாக மரணம் நிச்சயம் என்பதில் எந்தவிதமான மதத்தவர்களுக்கும் மாற்றுக் கருத்து இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அறிவியலும் விஞ்ஞானமும் மரணத்திற்கு பின்னுண்டான வாழ்க்கையில் விவரிக்கக்கூடிய எந்த முயற்சியும் அவர்களுக்கு எடுக்கவும் இல்லை, அந்த முயற்சியை பற்றி அவர்களுக்கு விடையும் அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இஸ்லாம் மரணத்திற்கு பின்பு நமக்குண்டான டைம் டேபிளை, கியாமத் நாள் வரைக்கும் உண்டான பட்டியலை நமக்கு அழகாக வகுத்து தருகின்றது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறழ்வின்றி பேசக்கூடிய பெரும்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பின்புண்டான வாழ்வு குறித்தும், அதற்கு பின்பு கியாமத்தில் நடக்கக்கூடிய வாழ்வு குறித்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட விளக்கங்களை நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றார்கள். யார் உங்களில் அறிவாளி என்று பெருமானார் கேட்டு அதற்கு விடையும் தருகின்றார்கள், மன் தான நஃப்ஸஹு வஅமில ஃபீமா பஅதல் மௌத், யார் உங்களில் அறிவாளி என்றால் நீடித்தும் நிலையானதுமாக இருக்கக்கூடிய நெடிய அந்த மரணத்திற்கு பின்னுண்டான வாழ்விற்கான தங்கீகரிப்பை யார் இந்த உலகில் செய்து கொண்டார்களோ அவர்கள்தான் உங்களில் மிகச்சிறந்த அறிவாளி என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை வைத்து இமாம் ஷாஃபி இமாம் அவர்கள் ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். அனந்தரக்காரர்களோ சொந்தக்காரர்களோ இல்லாத ஒருவர் பெரும் சொத்தை, என்னுடைய சொத்து ஒரு அறிவாளிக்கு சேரும் என்று உயிர் எழுதி வைத்து மரணம் அடைந்த பின்பு அந்த சொத்தை யார் அனுபவிப்பது என்று இமாம் ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவரிடம் கேட்டபொழுது, யார் இந்த உலகத்தின் பின்னால் துரத்தாமல் மறுமைக்கான தங்கீகரிப்பை யார் அதிகம் செய்கின்றார்களோ அவருக்குத்தான் இந்த சொத்து சேரும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தீர்ப்பளித்திருக்கின்றார்கள் என்றால், மனிதனுடைய வாழ்வு ஆலம்பல் அருவாழ்கையிலே தொடங்கி தாயின் கர்ப்பத்திலான அர்ஹாமுடைய உலகத்தில் தொடங்கி இந்த உலகத்தில் அற்ப சொற்ப காலம் வாழ்ந்து அதற்கு பின்பு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் மண்ணறையில் வாழ்ந்து அதற்கு பின்பு காலை வரையற்ற, காலமே இல்லாத நீடித்த நெடிந்த கியாமத்துடைய வாழ்வு வரைக்கும் மனிதனுடைய வாழ்வு தொடர்கின்றது என்றால், நம்முடைய சொத்துக்களும்
நம்மளுடைய பதவிகளும் பட்டங்களும் உறவுகளும் பந்தங்களும் நண்பர்களும் யாரும் உதவ முடியாத அந்த நேரத்தில் நமக்கு உதவக்கூடியது நாம் செய்த நல்லறங்களும் நல்ல அமல்களும் நாம் பரப்பிய கல்வித் தொண்டும் சமூக அர்ப்பணிப்பும் மஸ்ஜிதை கட்டக்கூடிய பணியில் பங்களிப்பும் தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீர் தர்மமும் இப்படியாக சதக்கத்தும் ஜாரியாவாக இருக்கக்கூடிய இந்த அமல்கள் நீங்கள் தனித்து விடப்பட்ட பின்பு இவைகளுக்கெல்லாம் உருவம் கொடுக்கப்பட்டு உங்களுக்கு ஆறுதலாக அங்கு வந்து நிற்கக்கூடியது இங்கு செய்யக்கூடிய இந்த அமல்கள் தான். இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் ஹலக்கல் மௌத வல் ஹயாத் லியபுலுவக்கும் ஐயக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மரணத்தையும் படைத்தோம் ஹயாத்தையும் படைத்தோம் என்று சொல்லின் தொடரிலே மௌத்தை முற்படுத்தியும் ஹயாத்தை பிற்படுத்தியும் கூடுகின்றான். ஆக மௌத்தை படைத்தான் என்றான். படைத்தது என்பது இல்லாமையாகுவது அல்ல. ரூஹ் அவனுடைய உடலை விட்டும் பிரிந்து அல்லாஹ்வின் சன்னிதானத்திற்கு சென்று விட்டு மீண்டும் அவனுடைய உடலை அடைகின்றது என்றார்கள் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நல்லடியார்கள் கத்திமூனி என்னை விரைவாக கொண்டு செல்லுங்கள் என்று சொல்வார்கள். தன்னை யார் குளிப்பிக்கின்றார்கள், தன்னை யார் சுமந்து செல்கின்றார்கள்? ஏன் அடக்கம் செய்துவிட்ட பின்பு உங்களுடைய கால் செருப்பின் வாரின் சப்தத்தை கூட அந்த கபுராளிகள் கேட்கின்றார்கள். சொன்னவர் பைகம்பர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பத்ர் யுத்தத்திலே எதிரிகளை எல்லாம் ஒரு பாலும் கிணற்றிலே தூக்கி வீசப்பட்டு புதைக்கப்பட்ட பின்பு அதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். எங்களுக்கு வாக்களித்ததை எங்களுடைய ரப்பு எங்களுக்கு தந்து விட்டான், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது கிடைத்ததா என்று கேட்டபொழுது உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் பிரேதங்களாகிவிட்டதே, அவரோடு நீங்கள் சம்பாஷிக்கின்றீர்களே என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை விடவும் அவர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய சக்தி உள்ளவர்கள். பர்சஹுக்கு சென்ற பின்பு கபரிலே அடக்கப்பட்டு மண்ணை மூடப்பட்ட பின்பும் நமது வாரின் செருப்பின் சப்தம் அவர்களுக்கு கேட்கின்றது என்றால் நாம் கேட்கக்கூடிய கேட்கும் சக்தியின் திறனை விட அவர்களின் கேட்கும் சக்தியின் திறன் அதிகம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் என்றால், நல்லடியார்கள் என்றால் அங்கு மலக்குகள் வருவார்கள் மண் ரப்புக்கு. அலமுல் அருவாகிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய அருவாகிகளை எல்லாம் பார்த்து கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், உங்களுடைய ரப்பு நான் இல்லையா என்று சொன்ன பொழுது ஆம் என்று ஒப்புக்கொண்டு வந்தோம். இங்கு வந்த வேலை ஒன்று இருக்கின்றது, தேவை ஒன்று இருக்கின்றது. வேலையை செய்வதற்காக தேவையை செய்து கொள்ள அனுமதி இருக்கின்றது. அதே சமயம் தேவையே உலகமாக ஆகிவிடாது. மஸ்ஜிதிற்கு தொழ வரக்கூடியவர்கள் தன்னுடைய சுய தேவைகளை செய்வதற்காக கழிவறைகளை பயன்படுத்தலாம். மஸ்ஜிதிற்கு வந்து கழிவறையிலே கதி என்று கிடந்தால் எப்படி அவனை நாம் சிந்திப்போம்? அதுபோலத்தான் இந்த உலகத்தில் நமக்கு உண்ணவும் உறங்கவும் சம்பாதிக்கவும் சந்ததிகளை பெருக்குவதற்குமான தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அனுமதி இருக்கின்றது. அதே சமயம் நமக்கான வேலையை அல்லாஹ் கூறுகின்றான், லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸன் அமலா, நல் அமல்களால் உங்களில் யார் சிறந்தவர் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றீர்கள். எனவே வேலையை செய்வதற்காக தேவையே நிகதி என்று கடந்தால் நாம் மறுமையில் தோற்றவர்களாக ஆகிவிடுகின்றோம். கபரிலே மலக்குகள் வந்து மண் ரப்பு கை என்று கேட்கும் பொழுது அங்கு ஒப்புக்கொண்டு வந்த நாம் ரப்பை ரப்பாக இந்த உலகத்திலே வாழும் காலம் எல்லாம் நாம் அதையிலே இஸ்திகாமத்தோடு இருந்து வாழ்ந்திருப்போமே ஆனால் அங்கு அழகான பதிலே ரப்பி அல்லாஹ் என்று நாம் சொல்லக்கூடும். உமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய நபி யார் என்றெல்லாம் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருவுருவம் காட்டப்பட்டு அவர்களை குறித்து நீ என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய்,
மற்ற கேள்விகளெல்லாம் நிகழ்கால கேள்வியாகவும், பெருமானாரை குறித்த கேள்வி இந்த பூவுலகத்தில் பெருமானாரை பற்றி நீ என்ன எண்ணிக்கொண்டிருந்தாய் என்று கடந்த காலத்தை குறித்து கேட்கப்படும். அது குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னக்கும் துஸ்தனூன பீ ஃபீ குபூரிக்கும், உங்களுடைய கபூரிலே என்னை கொண்டு நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். மற்ற கேள்விகளுக்கெல்லாம் அவன் பாஸ் ஆகி வந்தாலும் பெருமானாரை குறித்த கேள்வியில் அவன் தோற்று விடுவானே ஆனால் யார் அதற்கு இது எங்களுடைய ரசூலுல்லாஹ் ஹாதா ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்பட்டதோ அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வான், சுவனத்தின் ஆடைகளை கொண்டு அவருக்கு போர்த்துங்கள், சுவனத்தை திறந்து அவன் தங்குமிடத்தை அவனுக்கு காட்டுங்கள் என்று கண்ணு கட்டிய தூரம் அந்த கபூர் விசாலமாகிவிடும். அந்த அடியான் சொல்வான், அகிமிஸ்ஸா யா அல்லாஹ், கியாமத் நாளை உடனே கொண்டு வா என்று அந்த நல்ல பதில் சொன்ன நல்லடியார் சொல்வான். ஏனென்றால் சுவனத்தின் சுகந்தங்களை உடனே அனுபவிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில், அப்படி கண்ணால் பார்க்கப்படாத சிந்தனையால் சிந்திக்கப்படாத அந்த சுவனத்தின் சுகந்தங்கள் அவனுக்கு காட்டப்பட்ட பொழுது கியாமத்தை உடனே கொண்டு வா என்று அடியான் சொல்லும் பொழுது மலக்குமார்கள் சொல்வார்கள், நும் க நௌமத்தில் அரூஸ், மணமகனை போல நீ தூங்குவாயாக என்று அந்த அடியானுக்கு சொல்லப்படும். அவனுடைய அந்த அடியான் அதற்கு பதில் சொல்லாம இருக்குமே ஆனால் இதற்கு மாற்றமாக நரகத்தின் வாசல் திறக்கப்பட்டு அவனுக்கு வேதனை செய்யப்படும். நல்லடியார்களுக்கு ரூஹு வாங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உயிர் பிரியக்கூடியதை அல்லாஹ் சொல்லும் பொழுது குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்தில் மௌத், மௌத்தை சுவைக்கக்கூடியது என்று, அப்ப அதற்கென்று ஒரு சுவை இருக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக பல அற்புதங்களை செய்ததில் மரணித்தவர்களை உயிர்ப்பித்தார்கள் என்று குர்ஆன் கூறுகின்றது. அப்பொழுது ஒருவன் கூறினான், சமீபத்தில் வஃபாத்தானவர்களை நீங்கள் ஹயாத்தாக்குகின்றீர்கள், பன்னெடுங்காலத்திற்கு முன்பு அடக்கப்பட்ட பழைய கபரை நீங்கள் உயிர்ப்பித்து காட்டுங்கள் என்று சொன்ன பொழுது, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அடக்கப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஷாம் அவர்களுடைய கபரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிர்ப்பித்து காட்டினார்கள். இந்த உலக வாழ்வை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது வீட்டின் தலைவாயிலில் நுழைந்து புறவாயிலில் வழியாக வெளியே வந்தது மாதிரிதான் இந்த உலகத்தினுடைய வாழ்வு இருந்தது. என்னுடைய உயிர் பிரிய நேரத்திலே அந்த உயிர் பிரியக்கூடிய அந்த சக்கராத்தினுடைய கசப்பு என் தொண்டையில் இன்னும் அந்த கசப்பு இருக்கின்றது என்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மரணித்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஷாம் கூறினான் என்றார். மறு உலகத்திற்கு சென்ற பின்பு இந்த உலக வாழ்வை குறித்து எவ்வளவு நாள் வாழ்ந்தாய் என்றால், எல்லா மனிதர்களும் ஒரு நாள் அல்லது ஒரு சில நாள் வாழ்ந்தோம் என்றுதான் எல்லாரும் சொல்வோம். ஏனென்றால் அங்கு இங்கு ஆயிரம் ஆண்டுகள் தான் அங்கு ஒரு நாள். எனவே இருகோடு தத்துவம் போல அங்கிருந்து இந்த உலகத்தை நோக்கும் பொழுது இதனுடைய அற்பமும் சொற்பமும் மனிதனுக்கு உணர முடியும். அவ்வளவு மதாவு துன்யா கலீல், இது மிகவும் அற்பமானது என்று அல்லாஹ்வே தன் திருமறையில் கூறுகின்றார். இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையிலே கூறுகின்றான் என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லௌலா துதாஃபனுல அதுல்லாஹ அயஸ்மியாக்கும், ஒரு மையத்தை அடக்கிவிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசைவற்று இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் சஹாபிகள் எல்லாம் பறவைகள் தங்கள் தலைகளிலே உட்கார்ந்திருந்தால் எப்படி அசையாமல் இருப்பார்களோ அப்படி ஒரு அசைவற்ற நிலையில் இருந்த பொழுது சொன்னார்கள், நீங்கள் ஜனாசாவை அடக்காமல் கீழே போட்டுவிட்டு ஓடிவிடுவீர்கள் என்று நான் பயப்படாமல் இருந்தால் அதாவினுடைய வேதனையை உங்களுக்கு கேட்க செய்யுமாறு நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்திருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், மரணத்தை நம்புகின்ற நாம் அந்த மரணத்திற்கு பின்பு உண்டான வாழ்வைக்கு என்ன தயாரிப்பை நாம் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம்? அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மரணத்திற்கு இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அர்ஷு மகிழ்ச்சியால் துளும்பியது என்று சொல்லப்பட்ட ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அடக்கம் செய்து வந்த பின்பு கூட அந்த அடக்கத்தில் கூட கபர் அவர்களை லேசாக நெருக்கியது என்று சொன்னார்கள். கபரனுடைய நெருக்கத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. அப்படி தப்ப வேண்டும் என்றிருந்தால் சஅத் தப்பி இருப்பார்.
ஆனால் அதற்கு விளக்கம் சொல்வார்கள். எல்லாரையும் கபரு நெருக்கும், அந்த நெருக்கம் நல்லடியார்களுக்கு தாயின் அரவணைப்பை போல இருக்கும். ரூஹு பிரியக்கூடிய எப்படி ஒரு துணியை முள்மரத்தில் போட்டு ஈரத்துணியை பிடித்து இழுத்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட வேதனை இருக்கும். ஆனால் நல்லடியார்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழகை பார்த்து பழத்தை அறுக்குவதற்காக தன்னுடைய கரங்களை அறுத்த சுலைஹாவின் தோழிகள் அந்த பேரழகை பார்த்த மயக்கத்தில் தன்னுடைய கையை அறுத்த வலி எப்படி அவர்களுக்கு தெரியாமல் போனதோ, அதுபோன்று உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் மலக்குகளும் நல்லடியார்களுக்கு அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கு ஆஜராகின்றார்கள். பெருமானாரின் அந்த பேரழகை பார்த்து ரூஹு பிரியக்கூடிய அந்த வலி அவர்களுக்கு தெரியாமல் போய்விடும் என்று இமாம்கள் விளக்கம் சொல்வார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழகை பார்த்தே கரங்களை அறுத்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு ஹசனுஸ் சபாஹா என்று அரபியில் சொல்வார்கள். பெருமானாரின் அழகு ஹசனுல் மலாஹா. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழகை இன்று முழுக்கும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் அதே அழகு இருந்து கொண்டே இருக்கும். பெருமானாரின் அழகு நொடிக்கு நொடி அதனுடைய அழகு கூடிக்கொண்டே இருக்கும் என்று அதற்கு விளக்கம் தருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பேரழகை பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் ரூஹு பிரியக்கூடிய வலி இருக்கும். அழகினை பார்க்கக்கூடிய ஆனந்தத்தில் அந்த வலியை உணரமாட்டார்கள் நல்லடியார்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு இமாம்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். لو كانت الدنيا تداوم لواحد لكان رسول الله صلى الله عليه وسلم فيها مخلدا ஒரு கவிஞர் பாடுகின்றார். இந்த உலகம் ஒருவருக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றிருந்தால் முதல் தகுதியும் முழு தகுதியுமாக இருக்கக்கூடிய அன்னலம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரந்தரமாக இருந்திருப்பார்களே, அவர்களே மரணிக்கத்தான் செய்திருக்கின்றார்கள் என்றால் யாருக்கும் இந்த உலகம் நிரந்தரம் இல்லை என்பதை அந்த கவிஞர் சொல்லி காட்டுகின்றார். மனிதன் தன்னுடைய உலகத்தினுடைய மோகத்தில் ஷைத்தான் பகட்டு காட்டி அவனை மோசடி செய்து ஏமாற்றுகின்றான். ஒரு தேவையை முடித்துவிட்டு நாம் அதில் முழுமையாக ஈடுபடலாம். இந்த தேவையை நிறைவேற்றிவிட்டு நாம் ஹஜ்ஜுக்கு செய்யலாம், அல்லது வீட்டை கட்டி முடித்த பின்பு நாம் தொழுகையில் முழுமையாக ஈடுபடலாம் என்று சொல்வார்கள். ஒரு கவிஞர் சொல்கின்றார், உமா கலா அஹதும் மின்ஹா நபாலதுஹா வமன் தஹா இரபுன் இல்லா இரபி. இந்த உலகத்தை யாரும் முற்றிலுமாக அனுமதித்தது கிடையாது. ஒரு தேவை இன்னொரு தேவையின் பக்கம் முடியும். வீட்டை கட்டி முடிப்பார், அதற்கு பின்பு கல்யாண மகனுக்கு கல்யாணத்தை முடித்த பின்பு பார்த்துக் கொள்ளலாம். இப்படி ஒரு தேவை இன்னொரு தேவையின் பக்கம் தான் கொண்டு செல்லுமே தவிர அல்ஹாக்கு முத்தகாதுரு ஹத்தா ஸிர்துல் மகாபிர், மனிதனுடைய பேராசை அவனுடைய கபரை சந்திப்பது வரைக்கும் அவனுடைய பேராசை நிறைவேறி விடாது. இரண்டு தங்க ஓடைகள் ஓடினாலும் கூட இன்னொரு ஓடை இருந்தால் நன்றாயிருக்குமே என்று மனிதன் சொல்வான் என்று எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எனவே கபருடைய வாழ்க்கை அதை சிந்தித்து அங்கு நமக்கு துணையாக இருப்பது என்ன, நல்லடியார்களுக்கு அது எப்படி இருந்தது. அம்ர் இப்னு ஜம்மூஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உஹதிலே ஷஹீதாக்கப்பட்டு அடக்கப்பட்டு விட்டார்கள். 20 ஆண்டுகளுக்கு பின்பு கடும் மெழும் மழையினாலும் வெள்ளத்தினாலும் கபர் பிளக்கப்பட்டதினால் அதை தோண்டி வேறிடத்தில் அடக்கம் செய்வதற்காக ஆலிம்கள் ஆலோசனை செய்து உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலே கபர் தோண்டப்பட்ட பொழுது அதனுடைய கஃபன் துணி கூட கசங்காமல் இருந்தது. அவர்கள் கை தன்னுடைய நெற்றியிலே இருந்தது, ஈட்டி நெற்றியில் பாய்ந்ததினால் அதிலே கை வைத்தவர்களாக அப்படியே அடக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த கையை எடுத்த பொழுது இரத்தம் உஷ்ணமாகவும், இப்பொழுதுதான் மரணித்தவருக்கு எப்படி இரத்தம் வந்தால் இருக்குமோ அப்படிப்பட்ட வெதுவெதுப்பான நிலையில் அந்த உதிரம் இருந்ததை சரித்திரம் சான்று சொல்கின்றது. இதுபோன்று 1000 சம்பவங்கள் இருக்கின்றன. ஆக நல்லடியார்கள் மறைந்தும் மரணித்த பின்பும் அவருடைய கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் காஃபிரீன். துன்யா முஃமின்களுக்கு சிறைச்சாலை போன்றது, காஃபிர்களுக்கு சோனம் போன்றது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹதீஸ் பாடங்களை நடத்துவதற்கு
படோடோமான உயர்ரகமான ஆடையை அணிந்து கொண்டுதான் பாடம் நடத்த வருவார்கள். ஹதீஸுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைக்காக. அப்பொழுது இந்த ஹதீஸை தெரிந்து கொண்ட காஃபிர் அவன் இமாம் அவரிடத்தில் அவன் ஒட்டுக்கோமடத்துடன் வந்தான். அவன் சொல்கின்றான், அத்துன்யா சிஜின் லில் மோமினின் வ ஜன்னத்துன் லில் காஃபிரின். காஃபிர்களுக்கு சொர்க்கம்ங்கிறீங்களே, நான் ஒட்டுக்கோமலத்தோடு இருக்க, நீங்க படோடோமான உடையோடு இருக்கிறீங்களே, எங்களுக்கு என்ன சொர்க்கமாவா இருக்குது என்று சொன்ன பொழுது இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அவர்கள் அழகான விளக்கம் சொன்னார்கள். மறுமையில் கிடைக்கக்கூடிய தண்டனையையும் அதாபையும் நோவினையும் கேவலத்தையும் நினைக்கும் பொழுது இந்த ஒட்டுக்கோமலம் உனக்கு சுவர்க்கம். மறுமையில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய உயர்ந்த பட்டாடைகளையும் அந்தஸ்துகளையும் ஆனந்தங்களையும் நினைக்கும் பொழுது இந்த படோடோமான ஆடை கூட எங்களுக்கு இது நரகம் போன்றதுதான், அவ்வளவு உயர்தரமானது. எனவே அல்லாஹ்வினுடைய கட்டளையை காப்பாற்றுவதற்காக, ஹராமில் இருந்து தவிந்து கொள்வதற்காக நாம் சில கட்டுப்பாடுகளுடன், எப்படி சிறைச்சாலையில் உள்ளவர்கள் கட்டுப்பாடுகளுடன் இருக்கின்றார்களோ அப்படி நாம் அல்லாஹிற்காக அந்த கட்டுப்பாடுகளை நாம் மேற்கொள்கின்றோம் என்றால் அதுதான் சிறைச்சாலை என்பதற்கான விளக்கம் என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்வார்கள். அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோளை பிடித்து உலுக்கியவர்களாக, புன் ஃபித் துன்யா கரீபின் அவ் ஆபிரி சபீலின், எளிமையாக வாழ்ந்து கொள் அல்லது ஒரு வழிப்போக்கனை போல் வாழ்ந்து கொள் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் நம்முடைய உல்லாசங்களையும் சுகபோகங்களையும் அறவே அனுபவிக்காமல் முற்றும் துறந்த முனிவர் போன்று வாழ இஸ்லாம் நமக்கு கூறவில்லை. கண்ணியமான ஆடை கொடுத்து மஸ்ஜிதுக்கு செல்லும் பொழுது அழகான ஆடை அணிந்து செல்லுங்கள் என்று தான் சொல்கின்றது. வரம்பு மீறக்கூடாது. மறுமைக்காக நாம் இதை செய்கின்றோம். நாம் உயர்தரமான அத்தர் பூசினாலும் இது அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியின் நபியின் சுன்னத்தை பேணுவதற்காக இந்த மறுமணத்தை பூசுகின்றேனே தவிர மற்ற மனிதருக்கு முன்னால் பெருமையாக நடந்து செல்வதற்கு அல்ல என்று எண்ணும் பொழுது நீங்கள் ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு வாங்கி அத்தர் பூசினாலும் அது இபாதத்தாக மாறிவிடுகின்றது. உயர்தரமான உணவை உண்டு இந்த உணவின் மூலமாக நான் அல்லாவிற்கு அணிவதற்கும் தொழுவதற்கும் தஹஜ்ஜ தொழுவதற்கும் எனக்கு உடம்புக்கு உற்சாகம் வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் உண்ணுவீர்களே ஆனால் அந்த உணவு கூட இபாதத்தாக மாறிவிடுகின்றது என்பதை பார்க்கின்றோம். ஆக நம்முடைய நீயத் அல்லாவிற்கும் இஸ்லாத்திற்காக வேண்டும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமது இஸ்லாம் கூறுகின்றதே தவிர உலகத்தை விரித்து துறவிகள் போல் வாழ வேண்டும் என்பது அல்ல. மறுமையை யார் ஒரு நாள் இருபது தடவை நினைத்து 20 தடவை மரணத்தை நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு ஷஹீதுடைய மர்த்தபா கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம் என்னவென்றால் மரணத்தையும் மரணத்திற்கு பின்னுண்டான கபருடைய வாழ்வையும் யார் நினைவு கூறுகின்றார்களோ அவர்கள் பாவங்களிலிருந்து தவிர்ந்து நடந்து கொள்வதற்கு அந்த சிந்தனை மரணத்தை போல ஒரு சிறந்த உபதேசி கிடையாது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு பெரியவர் தன்னுடைய ஒரு ஜனாசாவை சக்ராத்தில் இருக்கக்கூடியவரை பார்ப்பதற்காக வந்தார். அவர் வந்த நேரத்தில் அவர்கள் வஃத் ஆகி விடுகின்றார்கள். இரவு நேரம் அங்கு விளக்கேற்றி வைக்கப்பட்டிருந்த அந்த விளக்கை உடனே அணைத்து விட்டார்கள். இருந்த உறவினர்களெல்லாம் சொன்னார்கள், இப்பொழுதுதான் உயிர் பிரிந்திருக்கின்றது, எரிகின்ற விளக்கை நீங்கள் அணைத்து விட்டீர்களே என்று சொன்ன பொழுது இதுவரையும் எழுதி குடிந்த அந்த எண்ணெய் அவருக்கு சொந்தமானது. இப்பொழுது அவருடைய எத்தீமான சிறுவர்களுக்கு அது சொந்தமாகிவிட்டது. சிறுவருடைய அனுமதி இல்லாமல் அந்த விளக்கை நாம் எரிக்கக்கூடாது என்று சட்டத்தை சொன்னார்கள் என்றால் நம்மளுடைய உடமை நமக்குரியது அல்ல. நம்மளுடைய உடமை நமது பிள்ளைகளுக்கு உண்டாது. நம்முடைய உடமைகளை அனைத்தையும் தானம் தர்மம் செய்துவிடவும் முடியாது. சஹீப் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உஹத் யுத்தத்திலே நோய்வாய்ப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு வேறு சில சஹாபியும் நோய்வாய்ப்பட்டு அதில் வஃத் ஆகி விடுகின்றார்கள். எனவே சஹீப் பின் அபி வக்காஸ் அவர்களை பார்க்க வந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க இப்போது வஃத் ஆக மாட்டீங்க, உங்களால் நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய வேலைகள் நடக்க வேண்டி இருக்குது என்று
துவாவாகவும் வாழ்த்தாகவும் சொன்னார்கள். அதை கேட்டு சாதிபின் அப்பா அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் நான் இஸ்லாத்திற்காக அர்ப்பணிக்கின்றேன் என்று சொன்ன பொழுது, அப்படிலாம் செய்ய முடியாது என்றான். யார் ரசூலுல்லாஹ், நான் பாதியை தரேன், பாதியையும் தர முடியாது. உங்களுடைய பிள்ளைகளை அனாதரவற்றாகவும் ஆதரவற்றவர்களாகவும் விட்டு செல்வதற்கு இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. அதற்கப்புறம் மூன்றில் ஒன்றை தருகின்றேன் என்று சொன்ன பொழுது, அதற்கு பிறகு பெருமானார் அமைதியாக இருந்தார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய சொத்துக்களை நமக்கு பிறகு அதனுடைய முழு ஆளுமையும் நமக்கு கிடையாது, நமது பிள்ளைகளுக்கு சென்றுவிடும் என்பதைத்தான் அந்த விளக்கை அணைத்த பெரியவரினுடைய செயல் நமக்கு சொல்கின்றது. நாம் நினைக்கின்றோம் நம்மால் தான் இந்த காரியம் நிறைவடைகின்றது, நாம் இருந்தால் தான் இதை சரி செய்ய முடியும், நாம் தான் இதை சரியாக நிர்வகிக்கின்றோம், நாம் தான் இதற்கு பொறுப்பாளி என்றெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி நினைத்துக் கொண்டிருந்த அரசர்களை அல்லாஹ் குர்ஆனிலே பட்டியலிடுகின்றார். காரூன் அப்படி சொல்லிக் கொண்டிருந்தான், என்னுடைய அறிவாற்றலின் காரணமாக நான் சம்பாதித்தேன் என்றான். இன்னும் பூமியில் சொறி வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். நைல் நதி என்னுடைய ஆளுமைக்கு கீழ்தான் ஓடுகின்றது என்றான். அந்த நீராலே ஜலசமாதியானான் ஃபிரௌன். பக்கத்தாலேயும் வானமும் அளவில்லை, பூமியும் அளவில்லை என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான். யாரும் யாரை கொண்டும் அல்ல, வஹமல்லாக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் திடலிலும் நாமே உம்மை சுமக்கின்றோம். நம்மை வழி நடத்தி செய்வதும் நம்மை நாம் செய்யக்கூடிய காரியங்களில் துணை நிற்பதும் அதற்கான யோசனையை தருவதும் அதற்கான சக்தியை தருவதும் அல்லாஹுதான் என்பதை உணர்ந்து செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உறுதுணையாக இருக்கின்றான். நான் என்ற தற்பெருமையுடன் இருந்தவர்களை எல்லாம் அல்லாஹ் அழித்தொழித்து அவர்கள் இறந்ததுக்கு பின்பு வானமும் அளவில்லை, பூமியும் அளவில்லை என்று அல்லாஹ் சூரத்து துஹானிலே அல்லாஹ் சொல்வான். எனவே நம்மை கொண்டுதான் என்று இல்லாமல் அல்லாஹை கொண்டுதான் என்று நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்குண்டான அனுமதியை பெற்றிருக்கின்றோம். வந்த நோக்கத்தின் வேலையை நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதுதான் மறுமைக்கான தயாரிப்பை செய்யக்கூடியவர்கள், அவர்கள்தான் சிறந்த அறிவாளி. இந்நாளில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹிற்காகவே நாம் இருக்கின்றோம், அவனின் பக்கமே மீளுகின்றோம் என்ற வார்த்தை வெறுமன மரணத்திற்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை அல்ல, அது ஒரு ஆன்மீக அறிவியல். ஒவ்வொரு கஷ்டத்திலையும் அதை சொல்லும் பொழுது அல்லாஹுவை நினைவு கூர்ந்து நாம் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஒரு முஸ்லிமுக்குண்டான ஆதார சுருதியே மரணத்திற்கு பின் உண்டான மீண்டும் உண்டான அந்த வாழ்க்கை தான் ஈமானுடைய கடைசி விஷயமாக. வல் பஅஸி பஅதல் மௌத், மரணத்திற்கு பின்பு மீண்டும் எழுப்பப்படுவோம் என்பதில் ஆக அதை நம்புகின்றோம், மனப்பாடமாக சொல்லுகின்றோம். அதற்கான தங்கீகரிப்பு என்ன? அந்த ஆன்மீக அரசியலை இழந்து விட்டதின் காரணமாகத்தான் அந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கபிரஸ்தானை கடக்கும் போதெல்லாம் அழுவார்கள். ஏனென்றால் ஆகிரத்துக்கான முதல் மன்சில் இதுதான், இதில் பாசானாகத்தான் கடைசியிலும் பாசாக முடியும் என்று சொல்வார்கள். எனவே அங்கு தனிமை நம்முடைய வாணி சுவாசதி என்று குர்ஆனிலே முடித்த பின்பு துஆ எழுதப்பட்டிருக்கும். நம்முடைய தனிமையை போக்குவது நம்முடைய அமல்கள். நீங்கள் ஓதிய குர்ஆன், செய்த தர்மம், சதக்கத்துன் ஜாரியா, இவைகள் உங்களுக்கு அருகாமையில் வந்து பயப்பட வேண்டாம் என்று நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய அந்த தனிமையை போக்கக்கூடிய அந்த உபகரணங்களை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதை சரித்திர சான்றுகள் நமக்கு நிறைய சொல்லித் தருகின்றன. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு குழந்தைக்கு பெயர் வைத்த பின்பு அந்த குழந்தைக்கு ஒரு பேரித்தம்பளத்தை கொடுப்பார்கள். அந்த குழந்தை அதை வாங்கலாமா வேண்டாமா என்று தன்னுடைய பெற்றோரை பார்க்கும். தன்னுடைய பெற்றோரை பார்த்தவுடன் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழுவார்கள். காரணம் கேட்ட பொழுது, இந்த குழந்தை தன்னுடைய இரட்சிப்பாளராக, தன்னுடைய பரிபாலிப்பாளராக தன்னுடைய பெற்றோரை நினைத்திருக்கிறது. எனவே இந்த பேரித்தம்பளத்தை அனுபவிப்பதற்கு தன்னுடைய தன்னை பரிபாலிக்கக்கூடியவர்களுடைய அனுமதி இருக்கின்றதா என்று அது யோசிக்கின்றது. இப்படி மனிதன்
ஒவ்வொரு செயலிலும் தன்னை பரிபாலிக்கக்கூடிய ரப்பின் பொருத்தம் இதற்கு இருக்கின்றதா என்று யோசிப்பானே ஆனால் அவன் மறுமையிலே வெற்றி பெற்று விடுவான் என்று இமாம் கஸ்ஸாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள் என்பதை பார்க்கின்றோம். لو كانت الدنيا تعذر عند الله جناح بعوله ما سقى منها كافرا இந்த உலகத்தினுடைய அற்பம் அல்லாஹ்விடத்தில் ஒரு கொசுவின் ஒரு இறக்கைக்கு கூட சமமானது கிடையாது. பெருமானார் சொன்ன வார்த்தை அப்படி சமமாக இருக்குமேயானால் காஃபிர்களுக்கு ஒரு மெடர் தண்ணீர் கூட நான் கொடுத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் ஹதீஸ் குதிசிலே சொல்கின்றான். அவ்வளவு அற்பமானது என்பது அங்கு போன பிறகு இங்கு தெரியும். இது எவ்வளவு அற்பமான சொற்பமான வாழ்வு என்று மகஷருக்கு போனதுக்கு அப்புறம் நம்மிடத்தில் கேட்கப்படும். எவ்வளவு நாள் வாழ்ந்தாய் என்றால் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் வாழ்ந்தேன் என்று. இப்படித்தான் அசாபுல் காஃபு 360 வருடம் தூங்கினவர்களிடம் நீ எவ்வளவு நாள் படுத்திருந்தாய் என்று கேட்டபொழுது ஒரு நாளோ அல்லது ஒரு சில நாளோ என்றார்கள். உசைர் அலி இஸ்லாம் அவர்களை 100 வருடம் மௌத்தாக்கிய பின்பு எவ்வளவு நாள் தூங்கினாய் என்று கேட்டபொழுதும் கூட குர்ஆன் பதிவு செய்யும் ஒரு நாளோ அல்லது ஒரு சில நாளோ என்று. இப்படி 1000 ஆண்டு ஆழ்ந்தாலும் கூட அங்கு போன பின்பு இதனுடைய சொற்பத்தை நாம் புரிவோம். துன்யாவின் மீது அதீத ஆசை வைப்பதுதான் எல்லா தவறுக்கும் தலையாயது என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறினார்கள். எனவே மரணத்திற்கு பின்னுண்டான சேமிப்பை தயாரிப்பதில் நாம் மும்மூரம் காட்ட வேண்டும், அதில் அக்கறை காட்ட வேண்டும். எப்படி கட்டுப்பாடுடன் சிறைச்சாலைகளில் இருக்கின்றார்களோ அதுபோன்று அல்லாஹ்வின் கட்டளைகளையும் அவன் தடுத்தவைகளை தவிர்ந்து கொள்வதிலும் அவன் ஏவியதை எடுத்து நடப்பதிலும் நாம் கவனம் செலுத்துவோமேயானால் நமக்கு இந்த துன்யாவும் அழகானதாக கிடைக்கும், மறுமையும் அழகானதாக கிடைக்கும். அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. வாஹித் தாவானில் ஆலமீன்.